அது என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒரு சாதாரண ஃபார்ம். அத ஃபில் பண்றதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் என்ன பைத்தியக்காரனா? ஒரு மனுஷனோட ரத்தத்தை எவ்வளவுதான் உரிச்சுவீங்க? ஓட்டு தள்ளனா சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அவசரப்படாது. இவ்வளவு வயசாகி ஃபில் பண்ண முடியலையா? ஒழுங்காத பாம்ப பில்ல பண்ணு, இல்லைன்னா உன்னோட வேலைக்கு வேற ஆள வர வச்சிருவேன். மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். மரியாதையா உங்களோட தெரிஞ்சுக்கு போய் சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு வா. நான் என்ன தப்பு பண்ண? என்ன நடந்துட்டு இருக்க? தப்பா? சந்தோஷம். ஆமா, எங்க எதுக்கு வந்தீங்க? வேலை செய்ய வந்த. இந்த மாசத்துல இதே மாதிரி மூணாவது கேஸ். சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அவனை ஷூட் பண்ண சொல்லுங்க. டிராபிக் ஆகுது, கொஞ்சம் கிளியரா. உன் பேர் என்ன? ஜெஃப்ரி ஆர்தர் ப்ரூஸ். இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் கமிஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன கம்பெனி? யாரு? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன கம்பெனி? இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் கமிஷன். இதை முதல்ல சொல்ல வேண்டியதானா? இதை புடி, அவரை ஷூட் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுங்க. நீ எங்க போற? சரி, வர. அவன் பார்த்தாது, நீ இவன் வர போறான். ரெடியா இருங்க, நான் அவனை பேசி சமாதானப்படுத்துறேன். ஏய், ஒண்ணு இல்ல, பயப்படாத. நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன தெரியாது அப்படின்னா? என்ன அது? செகண்ட் ஃபிளோர்ல இருக்கு. ஆனா இனிமே என்னால அங்க போக முடியாது. நான் யார பார்த்து போய் பேசணும்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா போன் பண்ணி பார்த்தேன், லெட்டர் போட்டேன், பிரச்சனை இல்ல. என்ன வெறுப்பே கேட்டாங்க, ரொம்ப சுத்த விடுறாங்க. தலையே சுத்துதுன்னா பாத்துக்கலேன். தெரியாது, நான் அடிக்கலன்னா சத்திருப்பேன். மை காட் ரேஜஸ், நீ என்ன பண்ணிருக்காச்சு? ஒரு உயிரை காப்பாத்தியாச்சு. இந்த ஆல் ரைட் பாய்ஸ், பிரச்சனையை ரொம்ப சுமூகமா முடிச்சிட்டோம். வாஸ்ட் எங்கால், நமக்கு நிறைய வேலை இருக்கு.
போங்க போங்க. செக்டர் 6 பாதுகாப்பா இருக்கு. செக்டர் 1 பாதுகாப்பா இருக்கு. என் பேரு காரி லொக்கேஜி. நான் இங்கதான் வேலை செய்யறேன். செக்டர் 5 பாதுகாப்பா இருக்கு. நம்ம நாட்டு மக்கள் பெருமளவு நாங்க உங்களை விசாரிக்கணும். மரியாதை எழுந்திருக்க முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம அரசாங்கமே குழம்பி நம்ம சாரி சார். செக்டர் 2 பாதுகாப்பா இருக்கு. பிணை கைதிகளான அமெரிக்க இன்னைக்கு 182வது நாள். அதை பத்தி ஒரு ரிப்போர்ட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நார்த் கொரியால அமெரிக்கர்களை தூக்கி வச்சுக்கிட்டு சித்திரவதை செய்யற ஒரு காட்சி. இது இன்னைக்கு எங்களுக்கு காலையில கிடைச்ச ஒரு டீம். நீ அதை பாத்தியா? அமெரிக்க பிரமுகர்கள் இதற்கு தீர்வு காண முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜப்பான் கடற்கரையில போர் விமானங்களும் போர் கப்பல்களும் தயாரா இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற ஏர்போர்ஸ் ஆபீஷியல்ஸ் கிட்ட நாங்க கேட்டபோது எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இது ஒரு சாதாரண பயிற்சி. அதனால உன்னால இதை நம்ப முடியல. இந்த பிரசிடென்ட் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நார்த் கொரியா இதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவங்க ஒத்து வரல. நீ சொல்றதுங்கிறது ஒரு வாடா ரெண்டு வாடா? பிரசிடென்ட் கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமையில நாம பொறுமையா இருந்துதான் செயல்படணும்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம அவசரப்பட்டு எந்த முடிவெடுத்தாலும் இதுக்கு தீர்வு காண முடியாதுன்னு சொன்னாங்க. 13 பேருங்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்தலாங்கிறாங்களா? அப்ப 14 பேர் இருந்தா தான் காக்குவாங்களா? எண்ணிக்கையை வச்சே காலத்தை ஓட்டுறாங்க. உதாரணத்துக்கு 2 பேர் கிடைச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவே 3னா உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க. இது உங்க 3வது ரவுண்ட். நான் 4வதே குடிக்கலாம்னு இருக்கேன். ஹலோ ரீஜிஸ், கேப்டன் லைன்ல இருக்காரு. ஓகே, தயவு செஞ்சு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாத. கேப்டன், யா அபிஷியல் ட்ரெஸ்ல தான் இருக்கேன். என்ன ஒயிட் ஹவுஸ் இல்லையா? டிடெக்டிவ் ரிஜிஸ், கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? உங்க கண்ணை எடுங்க. நீங்க போகும்போது இதை கொடுத்துறேன். என் கூட வாங்க. இவர் தான் ரிஜிஸ். நிரப்பணும். வா, சூப்பரா இருக்க. நேரா போய் லெஃப்ட்ல போகணும் சார். மாதிரி தெரியும். கழுத்துல குத்தி கொண்டு இருக்கான். இந்த காயம் கிட்டத்தட்ட 5-8 சென்டிமீட்டர் ஆழமா இருக்கு. அதை தவிர இவங்களோட உடம்புல வேற எந்த இடத்துலயும் காயம் இல்ல. ஜிம்மி, உனக்காக தான் வெயிட் பண்றேன். உள்ள வந்து பாரு. 24-25 years old top she's a baby. நம்ம ஊர்ல ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு புரியல. பாடி எப்ப கண்டுபிடிச்சீங்க? 11 மணிக்கு. பேர் என்ன? கார்ல டாம். என்னோட யூகப்படி இவ இறந்து 3 மணி நேரம் ஆயிருக்கணும். பிரசிடன்ட் ஃபேமிலி எங்க? நேற்று மத்தியானமே கேம்ப் டேவிடுக்கு போயிட்டாங்க. கொலகாரம் எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சதா? கண்டிப்பா இவளை கத்தியால கொலை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா இந்த காயத்தை பாரு. அதே மாதிரி கத்திரிக்கோளையும் வச்சு கொலை பண்ணிருக்க முடியாது. இந்த காயத்தோட ஆழம் கம்மியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த பிலிம் ரோலையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது யாரோட ஆர்டர்?
ராத்திரி நேரத்தில் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை யார் இங்க வர சொன்னது? நாங்க தான் சார். இவன் ஒரு சாதாரண டிடெக்டிவ் தான், இவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டியது. நீங்க சொல்றது சார் தான், ஆனா இங்க நடந்திருக்கிறது ஒரு கொலை, அதனாலதான் இவனை வர சொன்னோம். ஆனா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள? கட்டுப்பாட்டை தூக்கி குப்பையில போடுங்க. தப்பா எடுத்துக்கலடா, நான் இந்த ஒயிட் ஹவுஸோட செக்யூரிட்டி இன்சார்ஜ். எழுந்துட்டு போ. ஆனா நான் இந்த நாட்டுக்கே செக்யூரிட்டி அட்வைசர், புரிஞ்சுதா? பிரசிடென்ட் பெட்ரூம்க்கு பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம்ல ஒரு பொண்ணு செத்து கிடக்கிறான்னா அது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எல்மர் ஜோர்டன், ஹாலண்ட் ரிஜஸ் ஹோமசைட் டிபார்ட்மெண்ட். சார், இவ்வளவு லேட் நைட்ல இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இவன் இங்க ஒர்க் பண்றதுனால ஏன் இருந்தானு எங்களுக்கு தெரியாது. ஓகே, எனக்கு புரியுது. ஒயிட் ஹவுஸ்ல அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுங்களா? 31 பேர். 31? ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். மீடியால ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கறீங்களா? தயவு செஞ்சு ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்னு பொண்ணு, இன்னொன்னு கொலை. யார் கேட்டாலும் சீக்கிரம் தகவல்கள் தெரிவிக்கப்படும் மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. இது நம்ம இன்னொரு கேள்வி. எனக்கு அவளை பத்தி எல்லா விஷயமும் தெரியணும். அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தா? அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்லுங்க. உங்க இடமா இருந்தாலும் கேஸ் இப்ப என் கையில இருக்கு. இது சாதாரண கொலை கேஸ் இல்ல. ஒயிட் ஹவுஸ்ல வசித்திருக்கா? ஒயிட் ஹவுஸ் இந்த ஊர்ல தானே இருக்க? என் பாதுகாப்பு இருக்கிற இடத்துல வசித்திருக்கா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. இவர் என்ன கேட்கிறாரோ அவருக்கு கொடுங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் என் கடமையை தான் செய்யறேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் எங்க டிவி சேனல்ஸ்ல போய் கலெக்ட் பண்ண முடியும்? தேவையில்லை. சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை பார்க்கறவங்ககிட்ட இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஆனா எனக்கு அப்படி யாரும் தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மீனா சான்ஸ். அது சரி, எடுபடிங்க கூட வேலை செய்யணும். என்ன சொன்னீங்க? நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டா அவர் கூச்சமே இல்லாம உங்களை கை காட்டிட்டாரு. அதான் இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஓ, இதா உங்க பிரச்சனையா? இங்க பாருங்க, நான் சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை செய்யறவ, அதனால இந்த ஒயிட் ஹவுஸ் செக்யூரிட்டியை பத்தி என்ன கேட்கணும்னாலும் தாராளமா என்கிட்ட கேளுங்க, கூச்சப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயத்துல கேள்வி கேட்க ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கோவப்படுறீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே விசித்திரமா தான் இருக்கீங்க. டிடெக்டிவ், இந்த பக்கம் வாங்க. ஒயிட் ஹவுஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கறத பத்தி யாரும் நம்ம கிட்ட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. பிரசிடென்டோட ஃபேமிலி கேம்ப் டேவிட்டுக்கு போயிருக்குங்கிறதா நமக்கு தெரியும். போலீஸ்காரங்க பிரசிடென்டோட வீட்டை எதுக்காக சீல் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் சிஎன்என் செய்திகளுக்காக ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஷெல்டன். ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற பொண்ணு எதுக்கு தேவையில்லாம கொலை பண்ணணும்? யாருக்கு தெரியும்? பெரியாள் யாரையாவது முறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம கொலை பண்ணுவாங்க. சில பேர் அப்படியே இருக்காங்க. இத்தனை பேர் வந்திருக்கீங்க? உள்ள வரத்துக்கு டிக்கெட் போட்டிருந்தா நான் கொஞ்சம் பணமாவது பாத்திருப்பேன். வேற யாரெல்லாம் வந்தாங்க? 11:30 சீக்ரெட் சர்வீஸ்ல இருந்து வந்தாங்க. குப்பை தொட்டியை கூட விட்டு வைக்காம அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் கீழே தான் இருப்பேன், வந்து கூப்பிடுங்க. தேங்க்யூ வெரி மச். யூ ஆர் வெல்கம். ஒரு நிமிஷம் பதினோரு மணிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரோக்லன் அசோசியேட்ஸ். அதை தவிர வேற எந்த டீடைல்ஸும் நம்ம கிட்ட இல்ல. வாவ், பீச் பக்கத்துல சூப்பரா இருக்குல்ல. இதுல இருந்து ஒயிட் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய சம்பளம் தராங்கன்னு தெரியுது. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு ராத்திரி 9:00 to 11:00 வரைக்கும் ஒயிட் ஹவுஸ்ல வந்து போனவங்களோட லிஸ்ட் எனக்கு வேணும். தர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறீங்க.
இதுல 30 பேரோட பேர் தான் இருக்கு. அவங்க இருந்த இடத்தையும் அதுல எழுதியிருக்கு. ஆனா ஸ்பைக்கிங்ஸ் 31 பேர்ன்னு சொன்னார. எல்லாரோட பேரும் இதுல இருக்குன்னா அப்ப யார் பேர் இதுல இல்லைன்னு தெரியணுங்க. ஒருவேளை ஏஜென்ட் ஸ்பைக்கிங்ஸ் தப்பா சொல்லிட்டார் போல இருக்கு. இன்னைக்கு வந்தது 30 பேர் தான். எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிடு. ஏஜென்ட் சான்ஸ் உங்க சொந்த ஊர் எது? ஐவா. ஐயோவா? ஆமா, எதுக்கு இந்த வேலையில சேர்ந்தீங்க? நீங்க ஒரு டீச்சரா போயிருக்கலாமே சொல்றீங்களா? கண்டிப்பா நீங்க டீச்சர் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. நான் ஒலிம்பிக்ஸ் சாம்பியன். ஒலிம்பிக்ஸா? அதனாலதான் இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் ஷார்ப் ஷூட்டிங் டீம்ல இருந்தேன். 1988 பிரசிடென்ட் மீட் பண்ணும். அப்ப அவங்க டீம்ல ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கதான் என்ன அவங்களுக்கு கீழே வேலைக்கு சேர்த்துட்டாங்க. ஷார்ப் ஷூட்டிங்? அப்ப எனக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் அதுல கோல்டு மெடலிஸ்ட். வாவ். நம்ம எங்க போறோம்? என் வீட்டுக்கு. ரெச்சேஜ் பண்ணு. What do they need a parking lot around here for? The hell if I know. I've been trying to figure that out. The whole building thinks that I can fix it because I'm a cop. Harlan, what's going on? Miss Wallace. Look, in less than a month, we're going to be living out on garbage cans. I'm making progress, Miss Wallace. Truly, I am. Progress? Yes. Is that what you call it? Progress. I should say you are making some progress. You better take care of your business, boy. You know that? That's what you should be doing, is taking care of your business, making progress. I know what he's making progress at. Yeah. Hey, make yourself comfortable. Washington City, July 21st, 1861. And this is Manassas, first battle of Bull Run. Come here, I'm gonna show you something. Right here? That's where Stonewall Jackson got his nickname. That's Sudley Springs there. Yeah, civilians used to come on that crest over there and take carriages and picnics to watch the battle. Amazing, huh? How did you... Well, I'm a homicide cop in the homicide capital of the world. It's cheaper than a shrink. You did this all by yourself? Mm-hmm. Yep. The whole thing. My father was a history buff, so I guess it kind of rubbed off on me. And what did he do? He worked at the Smithsonian for about 34 years as a guard. How am I going to move all of this? I mean, first I got to take it all apart, and then I got to put it all back together again? Oh, no. Hell no. I can't move. I'll be right back. Claim check? I sent Greeley to the drugstore. Okay. All right, let's see what we got. ரொம்ப அழகா இருக்கா. இவ்வளவு போய் கொண்டுட்டானுங்க. இது எங்கிருந்து கிடைச்சது? அட்டாப்ஸுக்கு லேட் ஆக போது. வாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் அவ யூஸ் பண்ண விசா கார்டோட டீடைல்ஸ். அவ பேனிங் டிராவல்ஸ்க்கு $1,500 செலவு பண்ணிருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்ச. ஏன்னா அவளோட போன் ரெக்கார்ட், கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே இப்ப ரகசியம்.
அதோட அவ நியூயார்க்கு போய் அந்த பிரியர் ஹோட்டல்ல தங்குறதா இருந்திருக்கா, அங்கிருந்து பிளைட் பிடிச்சு வெர்ஜின் ஐலாண்டுக்கு போறதா இருந்திருக்கா. ஆனா எல்லாமே ஒன் வே டிக்கெட். அவ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க ட்ரை பண்ணிருக்கா. ஆமா, கண்டிப்பா திரும்பி வர பிளான் பண்ணல. ஓகே, இந்த கொலையை கண்டிப்பா பிளான் பண்ணி பண்ணல. இறக்கிறதுக்கு முன்னாடி உடல் உறவு கொண்டிருக்காங்க, அதுக்கான அடையாளங்கள் இவங்க உடம்புல நிறைய இடத்துல இருக்கு. அதோட கொலையாளி நிச்சயமா இடதுகை பழக்கம் உள்ளவரா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவர் பலசாலி. அதை தவிர வேற எந்த ஆதாரமும் கிடைக்கல, டிஎன்ஏ சாம்பிளும் இல்ல. உங்க எதிர்த்து இருக்காங்க? இல்ல. அப்ப கண்டிப்பா இது ரேப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இவன் ஒருவேளை கொலையாளியா இருக்க சான்ஸ் இருக்கு. இவர் சரியா 11:02 கேன்டீன்ல இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த நேரம் 10:30 11:00 சொல்லிருக்காங்க. இவ்வளவு ரிலாக்ஸ்டா சாப்பிடுறான்னா கொலை பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டான். ஜான் கெனடிய கொண்டுட்டு அவரை கொலை பண்ணவன் பக்கத்தில் இருக்கிற கேன்டீன்ல போய் காபி சாப்பிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. இது 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே வேஸ்டா இருக்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆதாரமா காட்டுறீங்க. இத பாருங்க, இது பாத்ரூம்ல இருந்தது. இது கேசியோட பட்டன். அவனோட ஷர்ட்ல ஒரு பட்டன் இல்ல. அதோட கேசி பாத்ரூமை கிளீன் பண்றவன் இல்ல. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அன்னைக்கு ராத்திரி எடுத்த சர்வேலன்ஸ் டேப் என்னால எப்ப பார்க்க முடியும்? எப்ப வேணாலும், பட் அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கணும். இப்ப கிளம்புறீங்களா டிடெக்டிவ்? அந்த பட்டன் டைனிங் ரூம்ல கிடைக்கிற மாதிரி தானே செட்டப் பண்ணிருந்தோம். அப்புறம் எப்படி அது பாத்ரூம்க்கு போச்சு? நான் தான் மாத்தி வச்சுட்டு நினைக்கிறேன். கார்லாக்கு உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு இருந்ததா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா நீங்க அவங்களை விரும்பிருக்கீங்க. தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? ஆமா, நான் முயற்சி பண்ண, அது உண்மைதான். நீங்க அவளை பாத்தீங்களா? பார்த்த, அழகா இருக்கா. அதுக்கப்புறம் ஏதாவது பாசிட்டிவா நடந்ததா? இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. கார்லா ஒரு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம். எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு தெரியல, ஆனா சீக்ரெட் சர்வீஸ் அவளை எப்பவுமே இப்படிதான் கூப்பிடுவாங்க. அவளை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டாங்க. ஓ, எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு அவ ராத்திரி ஒர்க் பண்ணானா? அதாவது 11 மணி 12 மணி வரைக்கும்
சீக்ரெட் சர்வீஸ்ல வேலை செய்யறவங்க அவங்களே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுவாங்க. சாப்பிடுறத அவங்க யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால பொறுப்பியா இருக்க முடியாது. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னா கண்டிப்பா என்னால முடியாது. எவ்வளவு உயிரிழப்பு! இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னால சுலபமா ஒத்துக்க முடியும் நினைக்கிறீங்களா? என்னால முடியாது. இங்க பாருங்க, சைனாவும் நார்த்கொரியாவும் நல்ல பகுதியோட இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ல நாம யாரை தாக்கினாலும் அவங்களுக்குள்ள உதவி பண்ணிக்க அவங்க தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நாம ஏதாவது பண்ணோம்னா அவங்க இதை ஒரு பெரிய போராட்டம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1994 US ஹெலிகாப்டர் தெரியாம நார்த்கொரியாக்குள்ள போனதுனால City Regis, congratulations, you are now a statistic. Let me see that. Son of a bitch. So they're eavesdropping, for Christ's sake. Big surprise. It's the government. Look, they brought you.
you in on this for the same reason they brought the doctors in Dallas to work on Kennedy 2 hours after he was killed. They had to be seen to be going the extra mile so that nobody could say they could have done more. Well, you never would have let me hold Lucchese on what they have. You know that. All right, go back and take another look at it. But don't make any fucking noise till you have something real. Yes, sir. This is full frame. The drugstore machines automatically crop. Can you get me closer to this? No problem. He's Secret Service. Can you make me a hard copy? Thank you. You're the man. Services are needed elsewhere. Don't worry about it. I'll call you. Right. Yeah. What are you doing here? I'm trying to find you. Look, the task force is closed. We have a suspect. Yeah, me too. Who's that? He's Secret Service. You should know. Who is he? I can't tell you. What, is that classified too? Yes, it is. Okay, I'll just have to find out for myself. There he is, right there. The one who just stepped to the podium, that's him. What's his name? I can't tell you that. Well, look, either you help me or I'll have to find out the loud way. All right. Please. What's his name? Burton Cash. Who's he assigned to? Kyle Neal. The president's son? Ladies and gentlemen, it brings me great honor to present the First Lady of the United States, Mrs. Kitty Neal. If the bodyguard was there, that means that Kyle was on that boat as well. Domestic violence has shattered 3 more homes in America. Kyle Neal was having an affair with Carla Tell. He's the one who had sex with her that night. There's insurance right here, right now. Silence is the lie that says all is well.
Well, my friends, I've got to go. Hey, how long do you think it'll be before the media finds out that the president's son was banging her an hour before she died? So it's appropriate. I've got to go. Gather together here. Nice dress. With industry and concerned citizens, and say it's enough. You are to have no further contact with Detective Regis. Is that understood? What if he initiates contact, sir? Then I want a report, detailed and immediate. Written? Beginning with what you two just discussed, right now. She's telling me his underwear preference and that his one mission in life is to get laid in every room in the White House. That sounds like a plan to me. She even told me this. She said once Kyle even bragged about sharing a mistress with his father. Carletown? Well, she wasn't sure who. Well, it gets better than that. Her uncle's company, Brookland Associates, leading East Coast fundraiser for Jack Neal. Really? I mean, the company leased the president's campaign space, owned her apartment. Well, this is good. This is very good. I hope you know what you're doing. Good night now. Night, dear. Do you want to see my badge? Why did you come here?
People magazine and just happened to come across page 16. I find a picture of Kyle coming back from Brazil. And you're standing next to him with an earpiece. You know, I must have looked at 18 months of pictures of this guy. And you know what I found? I found that you were in over half of them. You were on his detail and you didn't tell me. Until when? I have nothing more to discuss with you about this. The case is closed. Agent Chance, when did they remove you from Kyle's detail? You show up here grilling me about work? Just answer the question. Don't come to my home again. Answer the question! You waltz in here expecting me to violate every oath I've ever taken. I have a duty to protect. Your duty could send an innocent man to prison for the rest of his life. Are you comfortable with that? I think you should leave. How is it that Spikens finds a button in the bathroom that no other detective found, huh? What, did he plant it there? I asked you to leave. Did he plant the button? I don't know, okay? Everybody's lying around here. Okay, so again, why did they remove you from Kyle's detail? They didn't remove me. One night, I heard sounds of violence, fighting, coming from his apartment. So I went in, and I found him beating up his girlfriend. And he was ugly. And we covered it up for him. That was even uglier. And that's when I asked to be reassigned. Look, Nina, I don't know what I would do if I was you. But I do know one thing. I could not let an innocent man fry for something he did not do. Maybe you can. Has not been able to interview the first son, now said to have been in the White House at the time of the murder. I have this to add to the Carla Town effects. Could you open it, please? Sure. Thank you, Agent Chance. No problem. Come through.
Hello? Any problem? No, I finally found everything. You all done then? Yeah. Spike Inks wants to see you. Is there anything I should know about? I don't know. Is there? You were in the Olympics. You know what it means to be a team player? Sharpshooting isn't a team sport. Well, this is. We put our lives on the line. Every single day. You have to trust the people you work with. Is there a problem? You tell me. This case is closed. So I've heard. Harlan Regis hasn't. You would tell us if he tried to contact you, wouldn't you? Of course. Good. Because if anybody found out, he'd elicited your support for his paranoid theories. I'd hate to think how that would look. What people might think. As a team. Why is the door shut? Excuse me? Why are your hands on me? Because if anyone walked in here, I'd hate to think how that might look, what people might think. As a team. In this day and age, they might get the wrong idea. Chance examined Collartown's effects 8 minutes ago. Get her. And Cooper. Do it quietly. Yes, sir. Need a chance. Find her and lock her down. You two cover the stairwell. I'll take the front. I got it. Thank you.
approval ratings dropped 19%. Your point? The point is that it's enough to distract anybody. From making a sober judgment? I can't defend my own house, so how am I going to defend America? We're a superpower. We should act like one. And so is China, which the last time I looked had a defense pact with North Korea. We can handle China. Now. 10 years' time, at the rate they're arming, who the hell knows? Mr. President, let's bring the boys back. We can go in with special forces. Alvin? General Tully has a point. Poll this morning in the New York Times, Jack. 53% of America think we should strike the North Koreans. Now, the vice president's point just amplifies mine. Mr. President. Jack. I'm not going to war over this. Alvin, I want the 7th Fleet to stand down, not turn around. Stand down. That doesn't bring them back to the table. We'll reconvene. All right, thank you, Mr. President. Gentlemen, you may be prepared to sit around here while they're torturing our boys. I'm not. We're not being passive. We're being patient and prudent. Mr. President, I feel duty-bound to tell you that your lack of action here borders on the criminal. Then you've done your duty, General. Now I'll do mine. I expect your resignation on my desk in the morning. You shall have it. That's all, gentlemen. Alvin. എന്താ ഇത്? കാർലോട് ആൻസറിംഗ് മെഷീനില്ല. ആമാ, ഉനക്ക് എവിടെ കിടച്ചത്? തിരടിട്ട് വന്ന് എന്റെ പാര, ഇത് ഉനക്ക് തേവപ്പെടും. ഇതാ അപ്പോയിന്റ്മെന്റ് ബുക്ക്. നാളേക്ക് ന്യൂയോർക്കിലെ യാരെയോ സന്ധിക്കുക, അപ്പോയിന്റ്മെന്റ് വാങ്ങിക്ക. അവര് ഒരു പെരിയ മനുഷ്യ. അവരുടെ ഏജൻസി ഇതാം 10-5 സ്കാൻഡലില് ബഹിരംഗമാ വെളിയിട്ടിച്ച്. ഇതുക്കാൻ കയ്യിൽ കൊളപ്പണിക്കണോ? ഇനിമ ഇത് എതുക്ക്? ജാക്ക്, കയൽ, കാർല, മൂന്ന് പേരും ഒരേ നെറ്റ്വർക്കില. ഇവളെല്ലാം അവങ്ങൾക്ക് ബാധിപ്പെന്ന് നെനച്ചിട്ടാ പിള്ളേർക്ക്. ഇത് വെച്ച് അവൻ നിറയെ സമ്പാദിച്ചിരുപ്പാ. കായലിക്ക് ഇതെപ്പറ്റി തെരഞ്ഞെടുക്കും നെനിക്കിറേ. കൊള നടന്ന അന്നിക്കാ വാങ്കതാ ഇരുന്നാങ്കറത നിരൂപിക്ക മുടിഞ്ചാ നമ്മളാൽ അവനെ ഈസിയാ അറസ്റ്റ് பண்ண முடியும். இருந்தாலும் அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உனக்கு சொன்னா புரியதா என்ன? இவங்க நம்மள சுவடே இல்லாம அழிக்க கூடியவங்க. நான் கிளம்புறேன். எங்க போற? நான் எங்க ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். ஜாக்கிரதையா. இப்போ கோர்ட்டோட தீர்ப்பு என்னவா இருக்கும் மிஸ்டர் பீட்டர்சன், நீங்க சொல்லுங்க. அந்த 2198 படி தப்பு செஞ்சதுக்காக அபராதமா கோர்ட்டுக்கு அவன் பணம் கட்டணும்னு தண்டனை விதிக்கலாம். என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு பெரிய தப்புக்கு அவ்வளவு சின்ன தண்டனை போதுங்கிறீங்களா? இதுவே பெரிய தண்டனை தானே? நீங்க தப்பான பதில் சொல்லிருக்கீங்க. இதுக்கான தீர்ப்பை நானே சொல்றேன். அவருக்கு விதிக்கப்படுற அந்த அபராதம் அந்த கோர்ட்டுக்கானது இல்ல, அந்த பெண்ணுக்கும் அவங்க குழந்தைக்கும் ஜீவனாம்சம் அளிக்கிற விதத்துல இருக்கும்.
சரி, இப்ப நாம அடுத்தத பாக்கலாம். இது கிரிமினல் லா. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, நீங்க ஆறு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாப்போம். முதல் விஷயம் என்னன்னா, என்னாச்சு மிஸ்டர் நீல், போர் அடிக்குதா? ஆமா, ரொம்பவே போர் அடிக்குது. எதிர்பார்த்தீங்க? நான் கூட இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் அந்த கொலை நடந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி நாங்க இருப்பேன்னு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. அப்படின்னு அவனுக்கு இந்த கொலையில ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன ஆதாயம்? உங்க அப்பாவுக்கும் கார்லாவுக்கும் தொடர்பு இருந்ததா? எங்க அப்பா யார் கூட எல்லாம் தொடர்பு வச்சிருக்காருன்னு பாக்குறதா என் வேலை? அவன் ஊரை விட்டு போறதா இருந்தா தெரியும்ல, நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்ததை படிச்சேன். அப்ப நியூயார்க்கு போயிட்டு அங்கிருந்து வெர்ஜின் ஐலண்டுக்கு ரெண்டல் கார்ல போறதா இருந்தா. அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணும் இல்ல, கார்ல டவுன் கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல. நான் அவளை கொண்டு இருப்பேன் நினைக்கிறியா? ஆமா. உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியுமா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த? நான் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போகும்போது எனக்கு கார்லா டவுனோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவ சாகிறதுக்கு முன்னாடி நான் தான் அவ கூட இருந்தேன். அவளை யார் கொலை பண்ணான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீயே வச்சு கழிச்சு. ஒரு பக்கம் நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் ஒயிட் ஹவுஸ்ல கார்லா டவுன் உரிய கொலை, அது இன்னும் சால்வ் ஆகாமலே இருக்கு. போலீஸ் கயல் நீல் மேல சந்தேகப்படுறாரு. அதே நேரத்தில் பிரசிடென்ட் போருக்கு அப்ரூவல் கொடுக்காமலே இருக்காரு. இப்ப எல்லாருடைய சந்தேகம், கார்லாவுடைய மரணம் பிரசிடென்டுடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவா? இதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. ஆனா நார்த் கொரியால நடக்கிற இந்த அராஜக செயலுக்கு பதில் அளிக்காம பிரசிடென்ட் இந்த மாதிரி அமைதியாக இருந்தா அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு அழிவுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை பத்தி பிரசிடென்ட் கிட்ட என்ன ஒரு தகவலும், பிரசிடென்ட் அவருடைய மக்களையே காப்பாற்ற முடியலன்னு ஒரு நம்பிக்கை இன்னும். வேணுமா?
சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு. என்ன விஷயம்? ஏன் படுத்துமா இருக்க? அவங்க அங்க இருந்திருக்காங்க. யாரு? எங்க? பிரசிடண்ட், அவங்க மனைவியும். அவங்க ரெண்டு பேரும் கேம்ப் டேவிட்க்கு போகல, அவங்க ஒயிட் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க. அதை விட உனக்கு தெரியும். அன்னைக்கு காலையில அவங்க நாயை நான் ஷூட் பண்ணிட்டேன். அவங்க நாய் இல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்க கேம்ப் டேவிட்ல இருந்து திரும்பி வந்த ஃபுட்டேஜ் பார்த்தேன். அதுல அந்த நாய் இருந்துச்சு. அதனால அவங்க போய் சொல்றாங்க, கொலை நடந்ததுக்கு அப்புறம் கேம்ப் டேவிட் கிட்ட கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வர. ஆமா, ஸ்பைக்கிங்ஸ் கண்டிப்பா அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா எப்படி? ஒயிட் ஹவுஸ்க்கு கீழே இருக்கிற சுரங்கம். ஏய், இந்த மொத்த சிட்டியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நீ பாக்கல? என்னால இதை நம்பவே முடியல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி எங்கிருந்து கிளம்பிருக்காங்க. ஏன்? ஏன்னா மத்தவங்கள மாதிரி அவங்களையும் சந்தேகங்கிற பேர்ல கைது பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களையும் சந்தேகப்படக்கூடாது, அதான் என் கேள்வி. ஏன்னா அவருதான் பிரசிடென்ட். நீ இப்ப என்ன சொல்ல வர? எந்த மோட்டிவும் இல்லங்கிறீங்க. தன்னை பத்தின ரகசியங்களை வெளியே சொல்ல போறாங்கிறதே பெரிய மோட்டிவ் தான். இடது கையால் அடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பிரசிடென்ட் நீல் ரைட் ஹேண்டட். ஆமா, நானும் அதை பார்த்தேன். அவர் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுறாரு. ஆனா பேஸ்பால் விளையாடும் போது லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றாரு. தெரியுமா என்ன சொல்ற? ஆமா, அவ இங்கதான் இருக்கா. வேணும்னா சொல்லுங்க, அவ கதையை முடிச்சிடுற. வேண்டாம், நாங்க எதிர்பார்த்த மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு. நீ எதுவும் பண்ண வேண்டாம். என் கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஜார்டன் இல்ல ஸ்பைக்கிங்ஸ் யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க மறந்து. சீக்ரெட் சர்வீஸ். பின்னீடு கதை வருது. loneranger@tamilrockers.net. வேற ஏதாவது கேஸ்ல உன்னை பெரிய ஆளாக்கி இருப்பல்ல. கமன், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ரிஜஸ், இப்ப நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? நேத்து ராத்திரி ரொம்ப பெரிய ஹீரோயிசம் எல்லாம் பண்ணிருக்க. அந்த சம்பவத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல. நேத்து நான் டியூட்டியிலேயே இல்ல. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. என்னால கூட தான் நம்ப முடியல. அந்த கொலை சம்பவம் நடந்தப்போ பிரசிடென்ட் வீட்டுல தான் இருந்திருக்காரு. ஆனா நீங்க என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. பிரசிடென்ட் இதுல சம்பந்தப்படுத்த கூடாதுன்னு. நான் இப்ப பிரசிடென்ட் சந்தேகத்தின் பேர்ல கேள்வி கேட்கலாம்ல? சந்தேகத்தின் பேர்லயா? இங்க பாருங்க, என்னோட கடமையை நான் செஞ்சுதான். பிரசிடென்ட் கேள்வி கேட்க கூடாது. பிரசிடென்ட் பதவி ஒரு இன்ஸ்டிடியூஷன், தனி மனிதன் இல்ல.
அப்படிப்பட்ட பிரசிடென்ட்ட காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. நாங்க எதுக்காக அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போனோம் நடந்த உண்மையை மூடி மறைக்கிறது இல்ல, நார்த் கொரியால நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. இங்க நிலவரம் சரியில்லைன்னு தெரிஞ்சா அவங்க நம்ம ஆளுங்களை விடுவிக்க மாட்டாங்க. இது உலக பிரச்சனை டிடெக்டிவ், அதனால இதை பத்தி யோசிக்காது. நடந்தது கொலை, அதை விசாரிக்க வேண்டியது என் கடமை. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எனக்கு ஜாக் நீல பல வருஷமா நல்லா தெரியும். நான் அவர் பையனுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. நீ தேவையில்லாம சந்தேகப்படுற. அந்த கேசி ஒரு அப்பா. அப்போ ப்ரூவ் பண்ணு. எப்படி? கார்ல எத்தனை மணிக்கு இறந்தாலும் சரியா யாராலையும் சொல்ல முடியல. கேசியால ஒரு மணி நேரம் எங்க இருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியல. ஒயிட் ஹவுஸ்ல கிட்டத்தட்ட 27 கேமரா இருக்கு, ஆனா எதுலயுமே அவன் நடந்து போன சுவடே இல்ல. அவன் சாகிறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடியாவது ஏதாவது ஒரு கேமராலயாவது அவன் முகம் ரெக்கார்ட் ஆயிருக்கணும்ல. அதை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட டேப்பையும் காட்ட மாட்டீங்க, அப்புறம் என்னத்தை கண்டுபிடிக்க? கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? வாஷிங்டன் தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்காக அழிய போகுது. நார்த் கொரியால இருக்கிற 13 soldiers தேவையில்லாம தான் உயிரை பணையம் வைக்கல. பணைய கைதியா இருக்கிற 13 பேரை பத்தி நான் பேசல, செத்து போன ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு மனுஷன் நியூஸ் பேப்பர்ல காலங்காத்தால எந்த நியூஸ படிக்கிறாங்கறத வச்சு அவனோட குணாதிசயத்தை சொல்லலான்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நான் இரங்கல் செய்தியை படிக்கிறதா? சம காமிக்ஸ் படிக்க ஆரம்பி, அதான் உனக்கு நல்லது. விசாரிக்க போறியா? ஓகே, நீதான் கார்ல டவுன் வச்சுக்க. நீ இந்த விஷயத்த பணத்துக்காக விற்க போற, பணக்காரியாகணும்னு நினைக்கிறேன். திரும்ப இங்க வரவே கூடாதுன்னு ஒரு 1-way டிக்கெட் வாங்க. ஓகே, ஊரை விட்டு போகணும். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு ட்ராஷ் காம்பாக்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டு போகணும்? ஒருவேளை போறது மறந்துருப்பாளோ. அதுக்கு முதல் நாள் தான் அதை வாங்கியிருக்கா. என்ன கரெக்ட், மண்டே சாயங்காலம் தான் வாங்கியிருக்கா. என்ன யோசிக்கிற? ஒரு நிமிஷம். கண்டிப்பா இது வேற யாரோ எழுதிருக்காங்க. இங்க பாரு, கொஞ்சம் பெருசு பண்ற. இப்ப இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கு, ஆனா டே பிளானர்ல இருக்கிற எழுத்தை பாக்கும்போது அதை நிறுத்தி எழுதிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இதை வேற யாரோ எழுதிருக்காங்க. ஒரு நிமிஷம். அதே மாதிரி இந்த பிஏ பார்த்தா இதுவும் அப்படிதான் இருக்கு. இது போர்ஜரி. அப்படின்னா எந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. அவன் நியூயார்க் போற பிளானே கிடையாது.
ஸ்ட்ரைக்கிங் சார். சரியா அவரு 12:09 வந்தாரு, 12:14 கிளம்பிட்டார். எஸ், ஓகே சார். சர்வேலன்ஸ் டேப் தானே, அதை தான் பார்த்துட்டு இருந்தார். தேங்க்யூ பாப். சொல்லுங்க சார். நான் உடனடியா டிடெக்டிவ் ரிஜிஸ் கிட்ட பேசி அவனை ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா டிடெக்டிவ் ஸ்பைக்கிங் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கும், உடனே அவன் அட்ரஸ் வாங்குங்க. ஓகே சார். இவ்வளவு நாள் நம்மள கைபொம்மைய பயன்படுத்திருக்காங்க. என்ன சொல்ற? அட்மினிஸ்ட்ரேஷனை காப்பாத்துறதுக்காக அவ கொல்லப்படலாங்க, அதை அழிக்கிறதுக்காக அவ கொல்லப்பட்டிருக்கா. எனக்கு புரியல. எங்கேயோ நடந்த கொலைய ஒயிட் ஹவுஸ் எடுத்துட்டு வந்து பிரசிடண்ட் சம்பந்தப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இது வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு, அதுக்காக அவங்க உருவாக்குன கதை தான் எல்லாம். டேப் எடுத்துட்டு வந்தது காடுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா உனக்கு யாரும் உள்ள ஆள் இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறதை இதோட நிறுத்திக்கலாம். உட்காரு. ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கிறத எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? பொய்யலே அடிச்சாலும் நாங்க அங்கதான் இருக்கணும். அந்த தெருவில் இருக்கிற குப்பை தொட்டில இருந்து யாராவது வந்துருவாங்களான்னு அதை கண்காணிக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா பிரசிடண்ட பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ரொம்ப தனிமையான வாழ்க்கை அது. அந்த மைக்கை கட் பண்ண யார் கேட்டு எனக்கு தெரியும். இந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறிய? நீங்க என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. நான் என் வாழ்க்கையையும் என்னோட உயிரையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். எக்காரணத்தை கொண்டு
என்ன கவர் பண்ண. எப்படிதான் கோல்ட் மெடல் வாங்க? வாய் மூடு. நார்த் கொரியா விஷயத்துல சைனா தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவங்க இந்த போர கைவிடுற வரைக்கே எந்த ஒப்பந்தத்துக்கும் தயார் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க கேட்கறது வேணும்னா நம்ம வீரர்களை விடுதலை செய்யணும். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். அதுக்கு மேலேயே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கெட்ட செய்தி மிஸ்டர் பிரசிடென்ட். இன்னைக்கு என்ன கெட்ட செய்தி சொல்ல போற? நிக் ஸ்பைக்கிங் சேர்ந்துட்டாரு. என்ன? கயல் தான் கார்லா டவுனை கொன்னாங்கிறதுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருந்தது. இத ஸ்பைக்கிங்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாரு. கயல் தான் இந்த கொலையை பண்ணான்றதுக்கான எல்லா ஆதாரத்தையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கத்தியில கயலோட கைரேகை இருக்கு. கொலை நடக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி கயலும் அந்த பொண்ணும் ஒன்னா இருந்ததுக்கான வீடியோவும் அவர்கிட்ட இருந்திருக்கு. கண்டிப்பா இது உண்மையா இருக்காது. இல்ல, உண்மைதான். இத உங்ககிட்ட காட்டி பணம் பறிக்கலாம்னு ஸ்பைக்கிங்ஸ் திட்டம் போட்டிருந்திருக்காரு. ஸ்பைக்கிங்ஸா? கண்டிப்பா அவன் அப்படி பண்ண மாட்டான். எல்லாருக்குமே பண ஆசை உண்டு. இந்த மாதிரி நடக்கிறது ஒன்னும் அவன் வாழ்க்கையில முதல் தடவை இல்லையா ஜாக்? நிச்சயமா இல்ல. உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நிம்மதியா இருக்கலாம். ஸ்பைக்கிங் சார் கொலை பண்ணிட்டாங்க. தடையும் கிடைக்குதான் பார்க்கலாம். ட்வெண்ட்டி ஒன் எயிட்டி அப்படின்னு 9:18 அப்பதான் இவர் வெளியே போறாரு. புது மாடல் வந்திருக்கு சார், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஓகே, எல்லாம் காலி ஆயிடுமே சொன்னேன், பரவாயில்ல. 2016 எட்டு காலுக்கு உள்ள வராற இந்த மாடல் கூட யூனிவர்சல் ரிமோட் கூட கிடைக்குது. வேணும்னா நீங்க அதை போறியா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாவது வேணும்னா ஜாக்கன் கூப்பிடுங்க. உள்ள வராரு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், அது வர இவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஸ்பைக்கிங்ஸ் கொன்னது இவன் தான். 31 ஜார்டன் தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணதே ஜார்டன் தான். ஒயிட் ஹவுஸ் நடந்த கொலையில முக்கிய குற்றவாளியா ரெண்டு பேர் கருதப்படுறாங்க. இவங்களை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து நீங்க தெரிவிக்கலாம். அடுத்தது நார்த் கொரியா அவங்களோட படைகளை எல்லையில் இருக்கு. குற்றவாளியை பத்தி யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். சாட்சியங்களையும் தடயங்களையும் நான் அழிச்சிடுறேன். அதுக்கு நீ என்ன எதிர்பார்க்கிற? நாளைக்கு காலையில 10 நீ உன் பதவியை ரிசைன் பண்ணணும். எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் இப்படி பாக்குற ஜாக்? கமாண்டர் உன்னை பத்தி சொன்னது 100% உண்மை. நம்ம வீரர்கள் அங்க போகும்போது ஆயுதங்களை எடுத்துட்டு போயிருந்தா தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்றியா? நீ நம்ம ஆளுங்களை காப்பாத்த தவறிட்ட ஜாக். உன்னோட கடமையை செய்ய நீ தவறிட்ட.
நீ எப்பேற்பட்ட பயந்தாங்கொழிங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு வரேன். மிலிட்டரியில ஒரு நாள் கூட வேலை செய்யாத நீ திடீர்னு பிரசிடென்ட் ஆயிட்ட. உனக்கு எப்படி மிலிட்டரிக்காரங்களோட உயிரை பத்தியும் உணர்வுகளை பத்தியும் புரிய போகுது? போர் முனையில தனியா ஒருத்தனை நாம விட்டுட்டு வரவே கூடாது. அங்க மாட்டிக்கிட்டு இருந்த 13 பேரையும் நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கணும். ஒருவேளை உனக்கு மிலிட்டரி போர்ஸ் தேவைப்பட்டிருந்தா அதை கூட யூஸ் பண்ணி எப்படியாவது உங்களை காப்பாத்திருக்கணும். எதிரி நாட்டுக்கு நம்ம நாட்டு பிரசிடென்ட் மேல பயம் இல்லைன்னா அப்படி ஒரு பிரசிடென்ட் நம்ம நாட்டுக்கு தேவையே கிடையாது. முடிவு உன் கையில தான் இருக்கு. நீ ஒழுங்கா ரிசைன் பண்ணிடு. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. இல்ல பதவிதான் முக்கியம் நினைச்சனா இங்கேயே உட்காந்து உன் பையன் சாகிறத பாரு. யோசிச்சு முடிவெடு. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவை நீ எடுத்துதான் ஆகணும். ஜார்டன் ஏன் நெய்ல கொள்ளல? பிரசிடண்ட விட அவன் செக்ரட்டரிய கொள்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான். அது மட்டும் இல்லாம நீல் உயிரோட இருக்கணும் வருது அவனோட ஆசை. என்ன சொல்ற? அப்பதான் இவன் பேர்ல சந்தேகம் வராது. அவங்க தப்பிச்ச அதே சுரங்கத்தை நாமளும் யூஸ் பண்ணுவோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல? உள்ள போய் எப்படி வெளியே வரணும் உனக்கு தெரியாது? யோசிச்சுதான் பேசலையா? என்ன அடிக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால இப்படி கேட்கறியா? அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். காரணம் உடனே மாத்தியாக்கணும். ஹலோ, எதுவும் பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன அந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. கரெக்டா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அங்க போகவே. அப்படியா? ஏதாவது பிரச்சனையா? மறைஞ்சுக்கங்க. போலீஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்ல எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதுக்கு இந்த வழியா நம்ம போயிடலாம். ஹேசன் ஹவர் அந்த இடத்துல வாட்டர் ஃபில்டர் சிஸ்டம் வச்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா இங்க ஒரு அலாரம் இருக்கும். ஆமா, இருக்கலாம். அது ஜெனரல் சர்வீசஸ் பில்டிங் மூலமா தான் கேட்கும். அதுக்கப்புறம் தான் ஒயிட் ஹவுஸ்க்கும் சீக்ரெட் சர்வீஸ்க்கும் அது தெரிய வரும். எவ்வளவு நேரத்தில் அங்க சிக்னல் ரீச் ஆகும்? கிட்டத்தட்ட 5-7 நிமிஷம் ஆகும். சில நேரங்கள்ல 10-11 நிமிஷம் கூட ஆகலாம். கண்டிப்பா அதுக்குள்ள அவங்க நம்மள சுட்டு தள்ளிருப்பாங்க. அப்படின்னா அவங்க செய்யறது சரி நீ சொல்ல வரியா? ஆமா. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன சொல்ற? அவங்க கிட்ட போய் பேசட்டுமா? இதனால எத்தனை உயிர் போகும் தெரியுமா? நீதான் சரின்னு சொல்ல. சரி, அதை விடு. குட் ஈவினிங் ஆபிசர்ஸ். குட் ஈவினிங். சிட்டியே ரொம்ப பரபரப்பா இருக்கு போல இருக்கு. ஆமா, இந்த பிரசிடென்ட் விஷயத்தாலதான் நீங்களும் டென்ஷனா இருக்கீங்களா? ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி நியாயமான போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாராலையும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. அதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தோணுது. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பக்கத்துல எங்கேயோ கொலை நடந்ததா கேள்விப்பட்டேன். ஆமா, ஏன் தனியா போறதுக்கு பயமா இருக்கா? சும்மா தான் கேட்டேன், எனக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே, நாம அப்புறமா பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். கம் ஆன், கம் ஆன். Yes. Thank you.
நாம எங்க இருக்கோம்? நாளுக்கு கீழே இருக்கும். அது பென்சில் வேணியாக என்ன பக்கம் போடும்? இந்த பக்கம் போல. இப்ப என்ன பண்றது? நம்ம கதை முடிஞ்சது. இது பழைய எமர்ஜென்சி வாட்டர் சிஸ்டம். இந்த பைப் சென்று வெளியே போகுது. ஓகே, அப்ப இது வழியா நம்மள போலாம். உன்னை பிரசிடண்டா நியமிச்ச அடுத்த நிமிஷம் நீ நெயிலுக்கு சல்யூட் அடிச்சு இந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச சேவைக்கு நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் இந்த நாட்டு மக்களை பிரார்த்தனை பண்ண சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஓகே, ஜென்டல்மேன், சரியா அதிகாலை 12 மணிக்கு நார்த் கொரியா மேல போர் தொடுக்க பிரசிடென்ட் டிலன் சைன் பண்ணிடுவார். என்னது? ஆர்மையில யூஸ் பண்ற மெட்டர். இதுதான் அந்த எஸ்கேப் டனல். அமெரிக்கன் சிவில் வார்ல மிலிட்டரி காரங்க தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ண டனல். இது என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணல. அது மட்டும் இல்ல, நமக்கு நேரமும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி, அதாவது இன்னும் 1 மணி நேரத்துல பிரசிடென்ட் ஜாக் நீல் தன்னோட ராஜினாமாவை அறிவிக்க போறாரு. சிஎன்என்காக ஒயிட் ஹவுஸ்ல இருந்து டோரிஸ் மேக்மில்லர். Thank you.
நாம இப்ப போனோம். கொஞ்சம் இதெல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களை சமாளிக்கிறேன். எந்த ஏஜென்ட்ட புடிச்சிருக்கீங்க?
அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. விடாதீங்க, இவன் தான் ஸ்பை கிங்ஸ் கொண்டு இருக்கான். மிஸ்டர் பிரசிடென்ட், உங்க பையன் அப்பாவி சார், நீங்க இங்க இருக்க கூடாது. இல்ல, நான் இங்க தான் இருப்பேன். காரிடோரை மூடுங்க. நீ வேணா வாய மூடிட்டு நிக்கலாம், ஆனா உண்மை எனக்கு அமைதியா இருக்காது. அது எப்படியாவது வெளியே வந்துடும். நீ கொலையே பண்ணாலும் சுலபமா தப்பிச்சிடலாம்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்க, ஆனா உண்மையை உன்னால மறைக்க முடியாது. எப்படி இங்க வந்த? சுரங்க பாதை வழியா வந்த. உன் மகனை பத்தின எவிடன்ஸ் ஸ்பைக்கிங்ஸ் கிட்ட கொடுத்தவனே இவன் தான். அந்த டேப்ல இருக்கிறதே நீதான். கால் ஆட்டோ கொள்றதுக்கு நீ கூட்டிட்டு வந்தனும். அந்த டேப்ல இருக்கான், அவன் தான் நிக்கலஸ் ஸ்பைக்கிங்ஸ் கொன்னான். முதல்ல எழுந்து, நான் சொல்றது நம்பலண்ணா. நீங்க இந்த டேப்பை பாருங்க, அதை முதுகில வச்சிருக்க. அதை எடுங்க. உங்களை அழிக்கிறதுக்காக தான் கார்ல ஆட்டோ அவனை கொண்டு இருக்காங்க. அப்பதான் உங்களை ரிசைன் பண்ண வைக்க முடியும். ஸ்பைக்கிங்ஸ் அந்த டேப்பை பார்த்ததுனாலதான் ஜோர்டன் அவரை கொண்டுட்டான். இவனல்ல அவன. என்னால இதை நம்ப முடியல. நீங்க அவளை கொலை பண்ண. பிரசிடென்ட் ரோசவெல் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கிறவன் தான் நான். அமைதிக்கும் தீர்வுக்கும் நடுவில் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா நான் தீர்வைதான் தேர்ந்தெடுப்பேன். அவர் சொன்னார் அவளுக்கு 25 வயசு தான் இருக்கும். அவ சின்ன பொண்ணு. அவ போர் முனையில் இருக்கிற ஒரு வீராங்கனை மட்டும்தான். மிஸ்டர் பிரசிடென்ட், முதல்ல அவனை இங்கிருந்து கொண்டு போங்க. தேங்க்யூ டிடெக்டிவ். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்க விரும்புறேன். அது என்னன்னா, நம்ம பிரசிடென்ட் நெயில் ரிசைன் பண்றதா கிடைச்ச தகவல் ஒரு வதந்தி. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கார்லாட்டவன கொலை செஞ்சவன் இப்ப இறந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ண போது ஆபீசர்ஸ் அட்டாக் பண்ணதுனால அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நடந்த சண்டையில நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆல்வின் ஜார்டனும் சீனியர் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் நிக்கலஸ் பைக்கிங்ஸும் இறந்து போயிட்டாங்க. என்ன கேட்டீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். கடந்த 180 வருஷத்துல ஒயிட் ஹவுஸ்ல யாரும் அத்துமீறி நுழைஞ்சதில்ல. இத பத்தின முழு தகவல பிரசிடென்டும் அவரோட மனைவியும் அப்புறமா உங்களுக்கு சொல்வாங்க. டிசி ஹோமசைடுக்கு போன் பண்ணி தன்னால இருந்த டிடெக்டிவ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவரோட உயிருக்கு ஆபத்து போகாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். இவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உயிருக்கு ஆபத்து இல்ல. என் உயிரை காப்பாத்தி இருக்கேன். தேங்க்யூ. அப்புறம் டிடெக்டிவ், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்? பரவாயில்ல சார், நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க டிடெக்டிவ். உங்களுக்கு இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் கமிஷனை பத்தி தெரியுமா? தெரியும்.
ரேண்டனோட ஆபீஸ் கூட அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கா? ஆமா. அப்படியா? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. இன்னைக்கு நைட் ஃப்ரீயா இருந்தா நாம கொஞ்சம் பேசலாமா? பேசலாம். Download movies at tamilrockers.net.